ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கைப்புள்ள கிச்சனில் பார்க்க போகிறது லோ ஃபேட் ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதாவது தாளித்த கொழுக்கட்டை. இது ஆயில் கம்மியாக சுகர் பேஷண்ட் சாப்பிட்றதுக்கு ஏற்றது. இதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், 1 கப் வாட்டர், 1 ஸ்பூன் உப்பு, தாளிக்கிறதுக்கு நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, கடுகு 1 ஸ்பூன், நறுக்கிய இஞ்சி சிறிது, கருவேப்பிலை 2 ஆர்க், நறுக்கிய பச்சை மிளகாய் 2 கீறணும், மல்லித்தழை தேவையான அளவு. 1 கடாயில் 1 கப் வாட்டர் விட்டு 1 ஸ்பூன் உப்பு போடுறோம். தண்ணி நல்லா பாயில் ஆனதும் அரிசி மாவு சேர்க்குறோம். அதை விஸ்கரால் நல்லா கலந்து விடுறோம். நம்ம கரண்டியால் கலந்து விடுறத விட விஸ்கரால் கலந்து விடும்போது ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் மிக்ஸ் ஆகிரும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கை தண்ணி தெளித்து மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு வைக்கிறோம். அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இட்லி தட்டில் வச்சு வேக விடணும். 7 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். கடாயில் ஆயில் விட்டு கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரியவும் இஞ்சி சேர்க்குறோம். இஞ்சி வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து கருவேப்பிலை சேர்க்குறோம். அடுத்து நறுக்கிய பச்சை மிளகாய், அதாவது 2 கீறின பச்சை மிளகாய், வாயில் கடிபடாமல் நம்ம ஈஸியாக தூக்கி போடுறதுக்காக கீறி போடுறோம். பச்சை மிளகாயை குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது ஈஸியாக எடுத்து போட்டு கொடுத்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு அந்த பச்சை மிளகாய் வாசனை வரவும் பெரிய வெங்காயத்தை போடுறோம். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லது. அதை கிளறி விட்டுட்டு 1-2 நிமிஷம் வதக்கி விடுறோம். இந்த ஸ்டேஜில் மல்லித்தழை போடுறோம். மல்லித்தழை வந்து ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது, அதுவும் லேசாக வாசனை வரவும் வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்க்குறோம். நம்ம ஏற்கனவே கொழுக்கட்டையில் உப்பு சேர்த்துருக்கோம். இது இந்த தாளத்துக்காக சேர்க்கிறது. இதை நல்லா கிளறிட்டு கொழுக்கட்டையை சேர்க்குறோம். கொழுக்கட்டையை வந்து வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்குறோம். 2 கட் பண்ணும்போது நடுவில் வெள்ளையாக மாவு தெரியாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது பாருங்கள், இதுதான் வெந்ததுக்கு அடையாளம். இப்போ நம்ம அதை தாளத்தில் சேர்த்து கிளறி விடுறோம். இதை நல்லா 2 நிமிஷம் கண்டினியூஸாக கிளறி கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். அப்போ தான் அந்த உப்பு காரம் இதெல்லாம் கொழுக்கட்டையில் இறங்கும். இது வந்து ஈவினிங் நல்ல ஒரு ஸ்நாக்ஸு. குழந்தைகளுக்கு வந்து இதை எடுத்து வச்சு பச்சை மிளகாயை தூக்கி போட்டு மேலால் கொஞ்சம் கெச்சப் வச்சு சர்வ் பண்ணோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால் பேஷண்ட், அப்புறம் ஆஞ்சியோ பண்ணவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம என்ன ஈவினிங் டைமில் செய்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து அசத்தலாம். தேங்க்யூ யூவர்ஸ்.